வழக்கமாக நிறைய பேர் குளிக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம பாத்ரூமில் போய் தண்ணியை தொட்டாலே பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. இதை சாக்கா வச்சே நிறைய பேர் குளிக்கிறத ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லை மத்தியானம் குளிப்பாங்க, இல்லை தண்ணியை சுட வச்சு குளிப்பாங்க. ஏன் அப்படின்னா சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டு ஷவர், அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிக்கும்பொழுது நமக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் வருது. அந்த பெனிஃபிட்ஸில் எல்லாமே 9 டாப்பான பெனிஃபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து நம்ம கோல்ட் ஷவர், அதாவது சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறதால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது அதிகமாகுது. நம்ம ஸ்டார்டிங்கில் குளிக்கும்போது ஒரு சில்லுன்னு இருக்க தண்ணியை நம்ம தலையில் ஊற்றும்பொழுது ஏதோ ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம உடம்பு நினைக்கும். அந்த சில்லுன்னு தண்ணியை வந்து ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லியும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். அதனால் எந்த ஒரு சின்ன பாக்டீரியாவோ சின்ன வைரஸாக இருந்தாலும் ஈஸியாக அதை அடித்து ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் விஷயம், நிறைய பேர் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதுக்கு சில பேர் வந்து ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கோல்ட் ஷவர் எடுக்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசர்ச்சில் டிப்ரெஸ்டான சில பீப்புளை எடுத்துக்கிட்டு ஒருத்தங்களுக்கு சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறதும் இன்னொருத்தங்களுக்கு சுட தண்ணியை குளிக்க வச்சுருக்காங்க. ரிசர்ச்சோட ரிசல்ட் பார்க்கும்போது இந்த சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறவங்க வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம், நிறைய பேர் அவங்களோட உடம்பை குறைக்கணும், அவங்களோட ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க, சாப்பாடை கம்மி பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பண்ணுறதை விட இந்த கோல்ட் ஷவரும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த கோல்ட் ஷவர் நம்ம பண்ணுறதால நம்ம சில்லுன்னு தண்ணியை தலையில் ஊற்றுறோம். அப்படி ஊற்றும்பொழுது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாகும். பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும் பொழுது நம்ம பாடி வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் பண்ணும். எப்படி ரைஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க ஃபேட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணும். அதாவது நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது, ஓட தேவை கிடையாது, எக்ஸசைஸ் பண்ண தேவை கிடையாது, சாப்பாடை கம்மி பண்ண தேவை கிடையாது, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு குளிக்கிறது மூலியமாகவே நம்மளால் வெயிட்டை லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், இம்ப்ரூவ்டு மசில் ரெக்கவரி. அதாவது நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, நிறைய பேர் வாக்கிங் ஜாகிங் போகிறவங்களாக இருப்பாங்க, சில பேர் அத்லெட்டிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பண்ணி முடித்தக்கப்புறம் உடம்பு ஒரு வலி ஏற்படும். அந்த வலி ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நம்ம பாடியில் வந்து சின்ன சின்ன டேமேஜ் ஏற்படும். நம்ம டிஷ்யூஸில் சின்ன சின்ன டேமேஜ் ஏற்படும் பொழுது அந்த வலி ஏற்படும். அந்த வலியை சரி செய்ய வந்து சில வாரங்கள் ஆகலாம். ஆனால் இந்த கோல்ட் ஷவர் நம்ம பண்ணுறது மூலியமாக அதை விட குறைவான நாட்கள்லே நமக்கு அந்த வலி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய அத்லெட்ஸ் ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் நம்ம டிவியில் மொபைலில் பார்த்துருப்போம், அவங்க வந்து ஐஸ் கட்டிலாம் போட்டு அதுக்குள்ளே உக்காந்துட்டு இருப்பாங்க. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, இது ஒரு ஃப்ரீ எனர்ஜி சோர்ஸாக செயல்படுது. நார்மலாக நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா 100% எனர்ஜியை நம்ம ஃபுட்டு மூலியமாக எடுக்கிறோன்னா அதில் 20% எனர்ஜியை நமக்குள்ளே சேமித்து வச்சுக்கும், அதை வெளியே எடுக்கவே எடுக்காது. எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது தான் அதை வெளியே எடுக்கும். ஸோ நம்ம கோல்ட் ஷவர் பண்ணும்போது முன்னாடியே இது ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம உடம்பு நினைக்க ஆரம்பிக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க 20% எனர்ஜியும் வெளியே ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும், நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். ஆறாவது விஷயம், மென் ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட் ஹேபிட், இது எல்லாமே நம்மளோட ஃபர்டிலிட்டியை கம்மி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சுட தண்ணி வச்சு குளிக்கும்பொழுதும் நம்மளோட ஃபர்டிலிட்டி கம்மியாகிறதா சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட டெஸ்டிகல்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வேணும், அந்த டெம்பரேச்சர் இருக்கும்பொழுது தான் அது ஹையஸ்ட்டாக செயல்பட முடியும்.
ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா அதால ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்பொழுது தான் இந்த கோல்ட் ஷவர் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட டெஸ்டிகல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அது அதோட வேலையை எஃபிஷியண்ட்டாக பண்ண ஆரம்பிக்குது. ஏழாவது விஷயம் என்னன்னா கிளியர் ஸ்கின் அண்ட் ஹேர். நம்ம நிறைய பேரோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும், நிறைய பேரோட ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கோல்ட் ஷவர் பண்ணுறது மூலியமாக மாற்ற முடியும். நம்ம கோல்ட் ஷவர் பண்ணுறதால நம்ம சில்லுன்னு தண்ணி வந்து நம்ம ஃபேஸில், நம்ம ஸ்கின்ல படும், நம்ம தலையில் ஸ்கேல்ப்ல படும். நம்ம ஸ்கின்ல படும்போது ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே பெருசாக இருந்ததுன்னா நிறைய ஆயில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாமே இந்த சில்லுன்னு தண்ணி படுறதால கொஞ்சம் குட்டி ஆகுது. அதனால் ஆயிலி ஸ்கின் எல்லாமே போக ஆரம்பிக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்லையும் இதுதான் நடக்குது. ஸ்கேல்ப்ல அழுக்குகள் இருந்தாலோ அதெல்லாமே கிளியர் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஷைனியாகவே வச்சுக்குது. எட்டாவது விஷயம் என்னென்னா பெட்டர் ஸ்லீப். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா நம்மளோட மனசும் நம்மளோட உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது, நம்மளால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஆனால் இந்த கோல்ட் ஷவர் பண்ணுறது மூலியமாக நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெம்பரேச்சர் கம்மியாகும் பொழுது நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக டீப்பான ஸ்லீப்புக்கு போக முடியும். இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம காலையில் எழுந்துச்சு ஜஸ்ட்டு வெறும் சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறதால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது. இந்த வீடியோ பார்த்து நாளையில் இருந்து நீங்கள் கோல்ட் ஷவரில் குளிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.